Hi friends, welcome to Online News. Sagar Reddy Mana Contractor இவருடைய வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையை செய்தாங்க. இந்த சோதனையின் விளைவாக ரூபாய் 147 கோடி பணமும் 177 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். இந்த பணம் இவ்வளவு நகை வருவதற்கான காரணம் என்ன, சோர்ஸ் என்ன, அதற்கான வருமாய் எங்கிருந்து வந்தது, அதற்கெல்லாம் வரிகிட்டு இருக்கீங்களா என்று பல கிடுக்கிப்பிடி கேள்விகளை வருமான வரித்துறையினர் சேகரிடம் வந்து கேட்டிருந்தாங்க. வருமான வரித்துறையினரின் தீவிர விசாரணையின் காரணமாக அவர் பல உண்மைகள் எல்லாம் வெளியில் சொன்னார். அப்படி தனக்கு யார் யாரிடம் தொடர்பு இருந்தது, அந்த விஐபிக்கள் யார், விவிஐபிக்கள் யார், அரசாங்கத்தில் உள்ள முக்கியமான அதிகாரிகளிடம் தனக்கு உள்ள தொடர்பு என்ன என்றெல்லாம் அவர் வருமான வரித்துறையினரிடம் ஒரு பல முக்கியமான தகவல்கள் எல்லாம் சொன்னார். அதன் விளைவாக தலைமை செயலக செயலாளர் ராம்மோகன் ராவ் அவங்க வந்து இந்த விசாரணையை மாட்டினாங்க. வருமான வரித்துறையினர் ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வீட்டில் வந்து சோதனை செய்துட்டு வந்துட்டு இருந்தது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த சோதனைகளை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கேட்பதற்கே கொஞ்சம் மலைப்பா இருக்கும். அந்த அளவுக்கு பல கோடி ரூபாய் பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பல கோடி ரூபாய் பணத்துல ரூபாய் 30 லட்சம் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை வந்து அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. 30 லட்சம் ஃபுல்லா நியூவா வந்த புதிதாக வந்த 2000 ரூபாய் நோட்டுகள் அவரிடம் வந்து கிடைச்சிருக்கு. அது போக வந்து 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. அது போக பல ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்த ஆவணத்தினுடைய மொத்த மதிப்புகள் என்ன அப்படின்னு அவங்க வந்து சோதித்து பார்க்கும்போது இதனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல போவதாக, அதாவது ஆவணத்தினுடைய மதிப்பு மட்டும், பணம் நகை தங்கம் இல்லாம ஆவணத்தினுடைய மதிப்பு மட்டும் ரூபாய் 100 கோடிக்கு அதிகமாக இருப்பதாக வருமான வரித்துறையினர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வீட்டுக்கு மட்டும் 20 பேர் அடங்கிய, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அடங்கிய ஒரு குழு வந்து விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த விசாரணையில தான் இவ்வளவு பணம் தங்கம் ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்குது. பொதுவாக ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வீடு வந்து 3 மாடி கொண்ட ஒரு வீடு. இந்த வீட்டில் வந்து அங்கலமங்கலமாக அவங்க சோதனை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஒரு புதிய ஒரு அறை போல ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு சுரங்க மாதிரி அந்த அறை வந்து வடிவமைக்கப்பட்டிருந்ததாமா. அந்த அறையில் வந்து ராம்மோகன் ராவினுடைய உதவியோடு சோதனை நடந்த பொழுதுதான் பல ரூபாய் 100 கோடிக்கும் மேற்பட்ட மதிப்புடைய ஆவணங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வீட்டில் மாத்திரம் இருந்து பெறப்பட்ட ஆவணங்கள், பணம் தங்கம். இது போக இவருடைய மகன் விவேக் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ மதிப்புடைய தங்க நகைகள் வந்து கைப்பற்றி இருப்பதாக வருமான வரித்துறையினர் வந்து தகவல் தெரிவிக்கிறார். இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காம எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.